கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் அடியனை நடத்தி வந்த பாதைகளை குறித்து பல வீடியோக்களை ஒவ்வொரு பகுதியாக நான் வெளியிட்டு வருகிறேன். இந்த பகுதியிலே மரியாதைக்குரிய தேவ மனிதர் போகன்சி லாசரஸ் அண்ணன் அவர்களை இரண்டாவது முறையாக நான் சந்தித்த பொழுது இங்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நாட்களிலே என்னுடைய குடும்பத்தினர் ஒரு தொழில் தொடங்க எண்ணி அந்த தொழிலை சரியாக செய்வதற்கு அனுபவம் இல்லாததினாலே தொழில் நஷ்டமாகி கடன் ஏற்பட்டு அந்த கடனை அடைப்பதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த சூழ்நிலை. அப்பொழுது எனக்கு குடும்பத்திலே அந்த கடனை பாகம் பிரித்து வைத்து கொடுத்து அந்த நாட்களிலே இப்படி எனக்கும் ஒரு குறிப்பிட்ட கடனை ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் அந்த நாட்களிலே எனக்கு ஊழியத்திலே மாதம் 200 ரூபாய் 300 ரூபாய் கூட வராது. குடும்பத்தை நடத்துவதே ரொம்ப கஷ்டம். கல்யாணமாகி கொஞ்ச நாளில் தனி குடித்தனம் வைத்து விட்டார்கள். அவை இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையிலே இந்த கடனை எப்படி அடைப்பது என்று சொல்லி என் மனதிலே மிகுந்த வேதனையாகிவிட்டது. இப்படியே அந்த கடனை குறித்த பாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கொஞ்சம் மனதிலே நானே என்னை தேற்றிக் கொள்வேன், அது என்னுடைய படிப்பு சான்றிதழை வைத்து வாங்கிய கடனாக இருந்தபடினாலே அது எப்படியாவது அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிவிடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் தள்ளுபடி பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவை மிகுந்த மன கலக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையில் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் விட்டு விட்டார்கள், இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே உங்கள் கடனை அடைக்காவிட்டால் ஜப்தி செய்து விடும் என்று சொல்லி. அந்த நாட்களிலே எனது பெற்றோர் எனக்கான கடனை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு வீட்டையும் எனக்காக கொடுத்திருந்தார்கள். ஆகவே அந்த வீடு போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தபொழுதுதான் அடைப்பதற்கு வழி தெரியாமல் மிகவும் தடுமாறி கண்ணீரோடு கூட மன்றாடி கொண்டிருந்தோம். எனக்கன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர்களோடு கூட ஊழிய காரியங்களை பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் எதற்காக ஜபம் பண்ண வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டார்கள். நான் இந்த குறிப்பிட்ட காரியத்தை சொன்னேன். அப்பொழுது அவர்கள் பல காரியங்களுக்காக ஜபித்தார்கள். தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை எனக்கு சொன்னார்கள். ஜபம் முடிந்த உடனே, உட்காருங்க பிரதர், உங்கள் கடனுக்கு நீங்கள் காரணம் அல்ல, நீங்கள் ஏதோ தவறான விதத்தில் விளம்பரமாக செலவு செய்வதற்கு அப்படி எந்த தவறான நோக்கத்திற்கும் கடன் வாங்கவில்லை, உங்கள் குடும்பத்தில் வாங்கின கடன், அதை உங்கள் மேல் வசாட்டி விட்டார்கள். ஆகவே இந்த கடனிலே ஒரு நியாயம் இருக்கிறபடியினாலே இந்த கடனுக்கு நான் உதவி செய்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், அதற்கு பின்பு நீங்கள் முடிந்தபடி நீங்கள் திரும்ப கொடுத்தால் போதும் என்று சொன்னார்கள். எனக்கு அதை நம்ப முடியவில்லை. நான் அதுவரை என்ன நினைத்து கொண்டிருந்தேன், ஊழியக்காரர்கள் என்றால் காணிக்கு வாங்குகிறவர்கள் தான், ஊழியக்காரர்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நானும் அதுவரை யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை, ஊழியக்காரனா நமக்கு தான் எல்லாரும் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன். அண்ணன் இப்படி சொன்னவுடன் எனக்கு ஒரு சாக்காக இருந்தது. சரி, ஏதோ உற்சாகத்துக்கு சொல்லுவார்கள் போல என்று அந்த நாட்கள் நினைத்து கொண்டிருந்தேன். காரணம், அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் உடனே நான் அது உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தார்கள். நான் பேங்கில் போய் மேனேஜரை பார்த்து பேசினேன். அவர் சொன்னார், இந்த காலத்தில் யார் பிரதர் வாங்கின கடனை ஒழுங்காக கட்டுறா, நீங்கள் ஏதோ ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அதை கட்ட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் 10,000 ரூபா தள்ளுபடி பண்ணுறேன், நீங்கள் ஒரு 25,000 ரூபா மாத்திரம் கட்டினா போதும் என்று சொன்னார்கள். ஆகவே மறுபடியும் அன்னிடத்தில் வந்து சொன்னேன். அப்படின்னு சொன்னால், அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்கிறார் பிரதர்னு சொல்லிட்டு அந்த கடனுக்கான தொகை அவர்கள் கொடுத்தார்கள். எனக்கு அந்த தொகையை வாங்கி வந்து பார்க்குறேன், என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, இப்படியெல்லாம் உதவி செய்வார்களா ஊழியக்காரர்கள் என்று சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்படி அந்த நாட்களில் எனக்கு உதவி செய்து அந்த கடனிலிருந்து வெளியே வர அண்ணன் மிகப்பெரிய உதவி செய்தார்கள். அதற்கு பின்புதான் ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நான் அன்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். ஆகவே பிரியமானவர்களே, அதற்கு பின்பு கர்த்தர் அந்த கடன்களை எல்லாம் மாற்றினார், என்னை ஆசீர்வதித்தார், மறுபடியும் திரும்ப கொடுப்பதற்கும் கர்த்தர் உதவிகளை செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது போல நீங்களும் கடனிலே தவிக்கிறீர்களா? நியாயமான கடனாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு யாரை கொண்டாகிலும் உதவி செய்வார். அதுபோல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல முன்னேறி இருக்கிற ஊழியக்காரர்கள் நீங்களும் மற்ற ஏழை ஊழியர்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஏன் விதத்தில் உதவி செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியில் போடுவார்கள். லூக்கா 6:38 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக ஜெபிப்போமா?
அன்பின் பிதாவே, இந்த நேரத்திலும் எங்களை நடத்தி வந்த பாதைகளை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை தந்து வருகிறேன். நன்றி அப்பா. நீர் எங்கள் கடன் பிரச்சனைக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக எவ்வளவு தவித்தேன், கண்ணீர் வடித்தேன், அதற்காய் புலம்பினேன் என்பது உமக்கு தெரியும் அப்பா. ஆனால் ஆச்சரியமாக இந்த தேவ மனிதர் மூலமாக நீர் உதவி செய்து கடன்களை அடைக்க கிருபை தந்தி நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. யார் யார் கடனிலே தவித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு வழியில் என்று நன்னி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்யும் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றவர்களுக்கு உதவத்தக்கதாக நீர் இப்படி கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா. நாங்களும் அநேகருக்கு உதவ இன்னும் கிருபைகளை தாரும். கர்த்தரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.